இனிமையான தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் 6ஆம் வகுப்பு இயல் 4 இலக்கணப்பகுதி. இலக்கணப்பகுதியில் அறுவகை பெயர்களை பற்றி இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது பெயர்ச்சொல், ஏற்கனவே நாம் 4 வகை சொற்கள் பார்த்தோம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று 4 வகை சொல் பார்த்தோம் அல்லவா. அதில் பெயர் சொல்லை மேலும் விரிவாக கற்க இருக்கிறோம் மாணவர்களே. ஒன்றின் பெயரை உணர்த்தும் சொல் பெயர் சொல் அல்லவா. இது 6 வகைப்படும். அந்த 6 வகை தான் நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அவற்றுள் பெயர் சொல் 6 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர் அல்லது குணப்பெயர், தொழிற்பெயர் என பெயர் சொற்கள் 6 வகைப்படும். பொருட்பெயர் உயிருள்ள உயிரற்ற பொருட்களின் பெயரை குறிக்கின்ற சொற்கள் பொருட்பெயர். உயிருள்ள பொருள் குமரன், மலர்கொடி, தென்னை, செம்பருத்தி, வெள்ளாடு, குயில், மயில், பறவை, நண்டு, நத்தை, இப்படி உயிருள்ள பொருட்களினுடைய பெயரை குறிக்கின்ற சொல் பொருட்பெயர். உயிரற்ற நாற்காலி, அடுப்பு, கணினி, மின்விசிறி, புத்தகம், எண்ணெய், நிலம், நீர், காற்று, ஆகாயம், எழுது பொருள், இப்படி உயிரற்ற பொருட்களை குறிக்கின்ற பெயரும் பொருட்பெயர். பொருட்களின் பெயரை குறிக்கின்ற சொல் பெயர் சொல், இங்கே பொருட்பெயர். சரிங்களா. இதெல்லாம் உயிரற்ற பொருட்பெயர், இது உயிருள்ள பொருட்பெயர். அடுத்து நாம் பார்க்க இருப்பது இடப்பெயர் மாணவர்களே. இடம் அதாவது ஓர் இடத்தை, அதை எங்கே கொண்டு போய் வைக்க முடியாது வேறு இடத்துல. இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா என்பது வரைபடத்தில் இந்தியா எங்கே இருக்கிறதோ அங்கே தான் இருக்கும். இந்தியாவை இந்தியர்கள் வேணாலும் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போகலாம், ஆப்பிரிக்காவுக்கு போகலாம், ஆனால் இந்தியா என்ற இடம் அங்கே தான் இருக்கும். ஓர் இடத்தை குறிக்கின்ற பெயர் இடப்பெயர். என்னெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வீடு, தெரு, பள்ளி, கோவில், தோட்டம், காடு, மலை, சென்னை, திருச்சி, அதாவது ஊர், அந்த ஊரையும் ஊரினுடைய பெயர், கோவிலினுடைய பெயர், பள்ளி, தெரு, இந்தியா, தமிழ்நாடு, திருச்சிராப்பள்ளி, கன்னியாகுமரி, இப்படி ஒரு இடத்தை குறிக்கின்ற பெயர் இடப்பெயர். தெரு பாரதிதாசன் வீதி, அது ஒரு இடப்பெயர். சரிங்களா. சுப்பிரமணிய பாரதி ஆங்கில உயர்நிலைப்பள்ளி, அது ஒரு இடப்பெயர். இந்தியா என்பது ஓர் இடப்பெயர். இப்படி இடத்தை குறிக்கின்ற பெயர் இடப்பெயர். அடுத்தது மூன்றாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற பெயர் சொல் காலப்பெயர். ஒரு வினாடி முதல் ஒரு யுகம் வரை, இந்த நொடி, அடுத்த வாரம், போன வாரம், போன வருடம், போன ஆண்டு, போன மாதம், மார்கழி, திங்கள், இப்படி திங்கள், செவ்வாய், புதன், ஒவ்வொரு மாதமாக இருந்தாலும் ஆண்டாக இருந்தாலும், பொழுது, மணி, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நொடி, வினாடி, மணி, பொழுது, வாரம், திங்கள், ஆண்டு, பருவம். திங்கள்னா மாதம், திங்கள் என்பது மாதத்தை குறிக்கும் மாணவர்களே. ஆண்டு, பருவம் என்பது கார்காலம், மழைக்காலம், கோடைக்காலம், குளிர்காலம், இளவேனில் காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், கார்த்திகை, மார்கழி, இப்படி ஆண்டை மாதத்தை குறிப்பதாக இருந்தாலும், ஆண்டை குறிப்பதாக இருந்தாலும், நேற்று, இன்று, நாளை, ஒரு நொடி, எதுவாக இருந்தாலும் காலத்தை குறிக்கக்கூடிய பெயர்கள் மாணவர்களே. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற பெயர் சினைப்பெயர். தலை, அதாவது சினைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழு பொருளில் உள்ள ஒரு உறுப்பு. இப்போ மனிதன் என்பது ஒரு பொருட்பெயர் அல்லவா. அதில் உள்ள ஒரு உறுப்பு தலை, கண், காது, மூக்கு, நாக்கு, பல், கை,
கால், விரல், நகம், உகிர். அதே மாதிரி மரம் என்பது ஒரு பொருட்பெயர். அந்த மரத்தில் உள்ள இலை, கிளை, வேர், தண்டு, காய், கனி, பூ, விதை, அரும்பு, இப்படி எல்லாமே சினைப்பெயர்கள், உறுப்பு பெயர்கள். சினைனாலே ஒரு பகுதி, ஒரு உறுப்பு மட்டும் குறிப்பது சினைப்பெயர். சரிங்களா? அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற பெயர் பண்பு பெயர், பண்பு அல்லது குணப்பெயர். 10 மீட்டர், 5 லிட்டர் எண்ணெய், 10 கிலோ அரிசி, 10 மீட்டர் துணி, சதுரம், செவ்வகம், புத்தகம், முக்கோணம், கூம்பு, பச்சை விளக்கு, இனிப்பு, கசப்பு, மகிழ்ச்சி, கோபம், பொறுமை. அதாவது ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க இங்கே. அப்போ மீட்டர் எத்தனை மீட்டராக இருந்தாலும், எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும், எத்தனை லிட்டராக இருந்தாலும், எத்தனை மில்லி கிராமாக இருந்தாலும், அதே மாதிரி சதுரம், செவ்வகம், வடிவம், எந்த ஷேப்பாக இருந்தாலும், எந்த நிறமாக இருந்தாலும், எந்த சுவையாக இருந்தாலும், கோபம், மகிழ்ச்சி, நல்லவங்க, கெட்டவங்க, பொறுமை, இப்படி எல்லாமே குணங்களை, குணம், உங்களுடைய குணத்தை குறிப்பது. இதை அனைத்தும் பண்பு பெயர் அல்லது குணப்பெயர். 6வதாக நாம் பார்க்க இருக்கும் பெயர் தொழிற்பெயர். தொழில், அதாவது படித்து முடிச்சுட்டு ஒரு வேலையில் அமர்றோம் இல்லையா, அது தொழில் கிடையாது. நாம் செய்கின்ற செயல், வினை, அதாவது தொழில். படித்தல், எழுதுதல், கற்பித்தல், வெட்டுதல், அறுத்தல், வளைத்தல், பார்த்தல், முறைத்தல், பேசுதல், எல்லாமே தொழிற்பெயர் தான் மாணவர்களே. சரிங்களா? இப்போது கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க எவ்வகை பெயர்கள் அப்படின்னு. மதுரை என்பது என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா, காலப்பெயரா இடப்பெயரானா, மதுரை என்பது இடப்பெயர். கனி பறிக்கிறார், பறிக்கிறான் என்பது சினை. கனி எப்படி சினையாகும்னு பார்த்தீங்கன்னா, மரத்தில் உள்ள ஒரு உறுப்பு கனி. பழம்னாலும் கனினாலும் ஒன்று இல்லையா, இப்போ சினை பெயர். சதுரம் என்பது ஷேப்ஸு, இப்போது என்னது பண்பு பெயர். கபிலர் என்பது பொருட்பெயர். கபிலர் ஒரு மனிதன், அவன் ஒரு பொருளின், உயிர் உள்ள ஒரு பொருளினுடைய பெயர் கபிலர். ஸோ பொருட்பெயர். மாலை என்பது பொழுது, காலத்தை குறிக்கக்கூடிய, பொழுதை குறிக்கக்கூடிய பெயர், அதனால் அது காலப்பெயர். மரம் என்பது ஒரு முழு பொருளினுடைய பெயர், அதனால் பொருட்பெயர். யானை என்பதும் பொருட்பெயர் தான் மாணவர்களே. நிமிடம் என்பது, மாலை என்பது எப்படி காலப்பெயரோ அவ்வாறு நிமிடம் என்பதும் காலப்பெயர். படித்தல் என்பது ஒரு வினை, இப்போ தொழிற்பெயர். தீமை என்பது பண்பு பெயர், நல்லது கெட்டது தீமை, இப்போ பண்பு, இது பண்பு பெயர். சரிங்களா? இதற்கும் பார்த்துருக்குறோம் நம்ம 6வகை பெயர் சொற்கள், அதற்கான உதாரணம் இருக்கிறோம். அடுத்த பாட வேளையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.